அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த நேரத்தில் நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். யா தாரிகஸ் ஸலாஹ், தொழுகையை விடுபவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அஸ்ஸலாஹ் தொழுகை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ருக்னும் மினல் அர்க்கானில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைகளில் மிக முக்கியமான ஒரு அடிப்படை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாம் இந்த ஐந்தின் மீது அமைக்கப்படுகிறது. ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுதலிலும், முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் ஆவார்கள் என்று சாட்சி கூறுதலிலும், வ இகாமி ஸலாஹ் தொழுகை நிலைநாட்டுவதிலும், வ ஈதாஇ ஸகா ஸகாத்தை கொடுப்பதிலும், வல் ஹஜ் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதிலும், வசௌமி ரமதான் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதிலும் என்று அல்லாஹுடைய தூதர் இஸ்லாம் இந்த ஐந்தின் மீது அமைக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். அதில் தௌஹீதுக்கு பிறகு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிவதற்கு பிறகு, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிவதற்கு பிறகு, இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்ற மிக முக்கியமான வணக்க வழிபாடு ருக்ன் அஸ்ஸலா. அஸ்ஸலா இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை வணங்குவதற்காக ஆக்கியிருக்கின்ற இபாதத்துகளில் மிக உயர்ந்த தரமுடைய இபாதா. இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள இபாதத்துகளில் தொழுகைக்கு உள்ள அந்தஸ்தை வேறு எந்த இபாதத்தும் பெற முடியாது. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரிடம் வந்து கேட்டார், ஐயுல் அஃமாலி அஃதல், அல்லாஹுடைய தூதரே, அமல்களில் சிறந்தது எது? அல்லாஹு அக்பர். என்ன கேள்வி பாருங்கள். ஐயுல் அஃமாலி அஃதல், அமல்களில் சிறந்தது எது? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி ஆரம்பித்தார்கள் தெரியுமா? அஸ்ஸலாது லிவக்தஹா. அல்லாஹு அக்பர். தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவதாகும். என்ன கேள்வி கேட்கப்படுகிறது? அமல்களில் இஸ்லாமில் சிறந்தது எது? அமல்களில் மிகச்சிறந்த அமல் எது? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவதாகும். வபிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதாகும். சும்மல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், பிறகு அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தையை கவனியுங்கள். ஜிஹாதுக்கு முன்னதாக, பிர்ருல் வாலிதைன் அல்லாஹ் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு முன்னதாக, அல்லாஹுடைய தூதர் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அமல்களில் மிக உயர்ந்த அமலாக கொண்டு வருவது எதை? அஸ்ஸலா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஸ்ஸலா இமாதுத்தீன், இந்த மார்க்கத்துடைய தூண்களில் தொழுகை மிக முக்கியமான ஒரு தூண். அல்லாஹுடத்தில் ஒரு அடியான் தன்னை நெருக்கமாக்குவதற்கு, அமல்களில் மிக உயர்ந்த அமலை ஒரு அடியான் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால், அவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய மிக முக்கியமான அமல் தொழுகை. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய தூதர் கூறுவதாக, ரஸுல் அம்ரில் இஸ்லாம் வ அமூதுஹு அஸ்ஸலா, இஸ்லாமிய மார்க்கத்துடைய கடமையில் தலையான கடமை, இஸ்லாமிய மார்க்கத்துடைய தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூண் அஸ்ஸலா. அல்லாஹு அக்பர். இஸ்லாமிய மார்க்கத்துடைய தலையான கடமை, இஸ்லாமிய மார்க்கத்துடைய இபாதத்தில் மிக உயர்ந்த இபாதா. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் அஸ்ஸலா. அஸ்ஸலா கண்ணியத்துக்குரியவர்களே, மூமின்களுடைய உள்ளத்தின் குளிர்ச்சி, மூமின்களுடைய கண்களின் குளிர்ச்சி, மூமின்களுடைய வாழ்க்கையின் குளிர்ச்சி. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஜுஇலத் குர்ரத்து அய்னி ஃபிஸ்ஸலாஹ், என்னுடைய கண்களின் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது
தொழுகையில். அல்லாஹு அக்பர். தொழுகை கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறான். உங்களுடைய வாழ்வில் பிரச்சனையா? இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையா? இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது. உங்களுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனையா? இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது. இதோ உங்களுடைய உள்ளத்தில் பிரச்சனையா? இந்த உலகத்துடைய நெருக்கடியால் உங்கள் உள்ளம் வாடுகிறதா? இதோ உங்களுக்கு வெளியேறுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை வைத்திருக்கிறான். ஹையா அலஸ் ஸலா, இந்த தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் மூமின்களே. அஸ் ஸலா, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நினைவில் மிகப்பெரிய நினைவு. யார் இந்த தொழுகையை தங்களுடைய வாழ்வில் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹுடைய நினைவை முழுமையாக தங்களுடைய உள்ளத்தில் கொண்டிருப்பவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான். இன்னனி அனல்லாஹ் லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதுனி வஅக்கிமிஸ் ஸலாத லிஸிக்ரி. அல்லாஹு அக்பர். நபி மூசா, என்னை தவிர வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை, ஃபஅபுதுனி, அதனால் நீங்கள் என்னையே வணங்குங்கள் மூசா. அது மட்டுமல்ல, என்னை வணங்குகிறீர்கள், என்னை வணங்குவதற்கு உங்களுக்கு மிக முக்கியமான தேவை, வஅக்கிமிஸ் ஸலாத லிஸிக்ரி, என்னுடைய நினைவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக, என்னுடைய நினைவிற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் மூசா என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆம், அல்லாஹுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது. அல்லாஹுடைய பேச்சுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் இந்த நினைவை விட்டு தூரமாக ஆகிறார்களோ அவர்களை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா? வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா. அல்லாஹு அக்பர். யார் அல்லாஹுடைய நினைவை விட்டு தூரமாகிறார்களோ, அல்லாஹுடைய நினைவை புறக்கணிக்கிறார்களோ, தொழுகையை புறக்கணித்து செல்கிறார்களோ, ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா, தொழுகையை விடுபவர்களை கேளுங்கள், தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களை கேளுங்கள், தொழுகையுடைய ஜமாஅத்தை தவறவிடுபவர்களை கேளுங்கள், ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான். உலகத்தில் வெற்றியை தேடுகிறீர்கள், உலகத்தில் நிம்மதியை தேடுகிறீர்கள், உலகத்துடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாழ்வை அளிக்கிறீர்கள். ஆனால் தொழுகையை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் செல்லக்கூடிய எல்லா வழிகளும், நீங்கள் தேடக்கூடிய எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு நெருக்கடியாக மாறிவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், يا ايها الذين امنوا لا تلهكم اموالكم ولا اولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فاولئك هم الخاسرون. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ, لا تلهكم اموالكم ولا اولادكم عن ذكر الله, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம். யார் அப்படி யாரை எப்படி திருப்புகிறதோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தஃப்சீர் கலையுடைய எல்லா ஆசிரியர்களும் சொல்கிறார்கள், அல்லாஹ் இங்கே திக்ர், அவனுடைய நினைவை விட்டு திருப்பிவிட வேண்டாம் என்று சொல்கிறானே, இதனுடைய அர்த்தம் தொழுகையை விட்டு உங்களுடைய குழந்தைகளோ, தொழுகையை விட்டு உங்களுடைய செல்வங்களோ, தொழுகையை விட்டு உங்களுடைய வியாபாரமோ, தொழுகையை விட்டு உங்களுடைய உலக வாழ்வோ எதுவும் உங்களை திருப்பிவிட வேண்டாம். அப்படி திருப்பிவிட்டால் உங்கள் செல்வமோ, உங்களுடைய குடும்பமோ, உங்களுடைய ஊரோ, உங்களுடைய நாடோ, உங்களுடைய தொழிலோ, உங்களுடைய செல்வமோ, உங்களுடைய படிப்போ, நீங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள். எதில் நஷ்டம்? இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக எமக்கு உணர்த்துகிறான். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, தொழுகையின் சிறப்பை கேளுங்கள் மூமின்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, உங்களுடைய வீட்டின் வாசலின் அருகே ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றில் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் உங்களிடத்தில் அழுக்குகள் ஒட்டுமா, அழுக்குகள் இருக்குமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, எந்த அழுக்கும் இருக்காது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உதாரணம் எதற்கு உதாரணம் தெரியுமா? தொழுகைக்கு உதாரணம். நீங்கள் தொழுதால் எப்படி ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால்
உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் இருக்காதோ அது போன்று பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுவான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து மிக உயர்ந்த கேள்வியை கேட்டார்கள். அல அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் கதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜாத். உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்துகள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட வேண்டுமா? யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு? யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு? பாவங்களையும் செய்து செய்து அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை ஒவ்வொரு நாளும் குறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எமக்கு இந்த கேள்வியுடைய பதில் மிக முக்கியமானது இல்லையா? கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் பேசுவது மனோ இச்சை அல்ல, அல்லாஹ்வுடைய வஹி. கேட்டார்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட வேண்டுமா? ஆம், அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்பாஹுல் உதுஇ அலல் மகாரி, கடினமான நேரத்தில் உதுவை மேற்கொள்ளுங்கள், வகஸ்ரத்துல் குதா இலல் மஸ்ஜித், தொழுகைக்காக பள்ளிக்கு அதிக எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள். மேலும் சொன்னார்கள், ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள். அல்லாஹு அக்பர். ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள். எதிர்பார்த்தால் அதுதான் அல்லாஹுடைய பாதையில் உங்களை இணைத்துக் கொள்ளுதலாகும், அல்லாஹுடைய பாதையில் இணைத்துக் கொள்ளுதலாகும், அல்லாஹுடைய பாதையில் இருத்தலாகும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி தொழுகையுடைய சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது. தொழுகையுடைய சிறப்புடைய அம்சங்கள் எம்முடைய குர்ஆன் ஹதீஸ் முழுக்க பரவி கிடக்கிறது. அதே நேரத்தில் யார் இந்த தொழுகையை விடுகிறார்களோ, யார் இந்த தொழுகையை பாலாக்கிறார்களோ, யார் இந்த தொழுகையை வேண்டுமென்றே தவறவிட்டு உதாசீனப்படுத்துகிறார்களோ, அவர்களுக்கு எச்சரிக்கையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்காமல் இல்லை. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய தீனில், அல்லாஹுடைய மார்க்கத்தில் தௌஹீதுக்கு பிறகு, நன்றாக கேளுங்கள், அல்லாஹுடைய தீனில் தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக முக்கியமான வணக்க வழிபாடு தொழுகை. அல்லாஹுடைய தீனில், அல்லாஹுடைய மார்க்கத்தில் தௌஹீதுக்கு பிறகு, தௌஹீதை தவறவிடுவதற்கு பிறகு, ஷிர்கை செய்வதற்கு பிறகு, அல்லாஹ்விற்கு இணை வைப்பதற்கு பிறகு இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவம் தொழுகையை தவறவிடுவது. இதை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள், புரியாதவர்களுக்கு அல்லாஹ் புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய சூரத்துல் பக்கராவின் 238வது வசனத்தில் சொல்கிறான், ஹாஃபிழு அலஸ் ஸலவாத், உங்களுடைய தொழுகையை பாதுகாருங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் பையினாவுடைய வசனம், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாஹ். அல்லாஹு அக்பர். நபியே, உமக்கு கட்டளையிடப்படவில்லை, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், முக்லிஸீன லஹுத்தீன், இக்லாஸோடு, அல்லாஹ்விற்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை சமர்ப்பித்தவர்களாக, தௌஹீதோடு ஷிர்கை கலக்காமல், லா இலாஹா இல்லல்லாஹோடு ஷிர்கை கலக்காமல் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர எமக்கு வேறு கட்டளை கொடுக்கப்படவில்லை. தௌஹீதுடைய கட்டளை. அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான், வயுக்கீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்ற கட்டளையும் தவிர. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதுடைய கட்டளைக்கு பிறகு தொழுகையை அல்லாஹ் கொண்டு வருகிறான். சூரத்துல் மரியமுடைய 59வது வசனம், தொழுகையை விடுபவர்களை, தொழுகையை தவறவிடுபவர்களை, தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களை கேளுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத வத்தபஉஸ் ஷஹவாதி ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன எச்சரிக்கை குர்ஆன் சொல்கிறது பாருங்கள். ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன், பின்னால் வரக்கூடிய மக்கள் அதாஉஸ் ஸலாத, தொழுகையை பாலாக்குவார்கள், வத்தபஉஸ் ஷஹவாதி, மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள், ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்களை கய்யா என்ற இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்திக்க வைப்பான். அல்லாஹு அக்பர். அதாஉஸ் ஸலா, தொழுகையை பாலாக்குதல் என்றால் என்ன? தொழுகையை விடுவதா, ஃபஜ்ரை விடுவதா, ஜுஹரை விடுவதா, அஸரை விடுவதா, மக்ரிபை விடுவதா, இஷாவை விடுவதா, தொழுகையை பாலாக்குதல்? இல்லை மூமின்களே,
தொழுகையை பாலாக்குதலுடைய அர்த்தம் அது அல்ல. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன் குர்ஆனுக்கு விரிவுரை செய்வதில் மிகச்சிறந்த சஹாபி ஆசிரியர் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை விடுவ தொழுகையை பாலாக்குதல் என்றால் அஹ்ஹரு ஸலாத் அன் அவ்காதிஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவற விடுதல். என்ன விளக்கம்? சயீத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவற விடுவதென்றால் ஃபஜ்ரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல், துஹரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல், அஸரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல், மக்ரிபையும் இஷாவையும் அந்த அந்த நேரத்தில் தொழாமல் இருத்தல் தான் தொழுகையை அதனுடைய நேரத்தில் நேரத்தை தவறவிடுதல். தொழுகையுடைய நேரத்தை தவற விடுபவர்களை பற்றி தான் சொல்கிறான் அத்தாஉஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை பாலாக்குவார்கள். அல்லாஹு அக்பர். இவர்களுக்கு என்ன தண்டனை? சங்கமிக்க வைப்பான். ஐயா என்றால் என்பது நரகத்துடைய ஆற்றில் ஓர் ஆறு. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஐயா என்றால் நரகத்துடைய ஓடையில் ஒரு ஓடை, நரகவாதிகளுடைய சீலும் சலமும் ஒடிந்து வரக்கூடிய ஓடைகளில் ஒரு ஓடை. இந்த ஓடையில் தொழுகையை பாலாக்குபவர்களை, யானி தொழுகையை அதனுடைய நேரத்தை தவற விடுபவர்களை அல்லாஹ் உண்டு சேர்ப்பான். தொழுகையை விடுபவனே, இந்த எச்சரிக்கை உன் காதில் விழவில்லையா? அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை கேளுங்கள், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். இந்த ஆயா எமக்கு ஒரு எச்சரிக்கையும் சொல்லுகிறது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டிய தருணத்திலும் இருக்கிறோம். என்ன எச்சரிக்கை? ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும், தொழுகையாளிகள் நாசமாகட்டும். யார் அந்த தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் இருந்து அலட்சியமாபவர்கள், தொழுகையில் இருந்து பொடுபோக்காக இருப்பவர்கள், தொழுகையின் உள்ளே பொடுபோக்காக இருப்பவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன? தொழுகையின் உள்ளே அலட்சியப்படுத்துபவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தொழுகையில் இருந்து ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் யார்? தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் தவற விடுபவர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபீ ஜன்னாதி யதஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன் மா ஸலகக்கும் ஃபீ ஸக்கர் காலு லன்னக்கும் மினல் முஸல்லீன். சூரத்துல் முத்தஸ்ஸிருடைய 43வது வசனம் வரை படித்து பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், சொர்க்கவாதிகள் நாளை மறுமையில் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள், மா ஸலகக்கும் ஃபீ ஸக்கர், இந்த சக்கர என்ற நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது? சக்கர என்ற நரகத்தை நீங்கள் அடைவதற்கு காரணம் எது? என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அந்த சக்கர என்ற நரகவாதிகள்? என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அல்லாஹ்விற்கு இணை வைத்தோம் என்று சொல்லுவார்களா? இல்லை. விபச்சாரம் செய்தோம் என்று சொல்லுவார்களா? இல்லை. பிற உயிர்களை கொலை செய்தோம் என்று சொல்லுவார்களா? இல்லை. என்ன சொல்லுவார்கள்? காலு லன்னக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்லுவார்கள், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை என்று சொல்லுவார்கள். அல்லாஹு அக்பர். தொழுகை இல்லாதவன் நரகத்தில் இருப்பான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யௌம யுக்ஷஃபு அன் ஸாகின் வயுதஊன இலஸ் ஸுஜூதி ஃபலா யஸ்தத்யூன். நாளை மறுமையில் சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும். யாருக்கு சுஜூது செய்வதற்காக? யாருக்கு? அந்த ரப்புல் ஆலமீனுக்கு, அந்த மாலிக் யௌமித்தீன், அந்த ரப்புக்கு, அந்த மலிக்கிற்கு, அந்த குத்தூஸிற்கு, அந்த ஜப்பாருக்கு சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும். எல்லா மக்களும் ஓடி செல்வார்கள், எல்லோரும் சுஜூதில் விழுவார்கள். ஆனால் ஹாஷிஅதன் அபுசாருஹும் வதர்ஹகுஹும் வில்லா, யாருடைய பார்வைகள் தாழ்ந்திருக்கிறதோ, யாரை இழிவு சூழ்ந்து விடுகிறதோ, அவர்களால் சுஜூது செய்ய முடியாது. தங்களுடைய முதுகை ரப்புக்கு முன்னால் குனிய முடியாது.
நெற்றியை பணிய வைக்க முடியாது. யார் அவர்கள், யார் அவர்கள்? கலமுடைய 43 வசனமே சொல்லுகிறது, வக்கந்து கானூ யுதுஊன இலஸ் சுஜூத் وَقَدْ كَانُوا يُدْعَوْنَ إِلَى السُّجُودِ وَهُمْ سَالِمُونَ. அவர்கள் நிம்மதியாக இருந்த பொழுது, சுகபோகமாக இருந்த பொழுது, எல்லாம் தெரிந்து நிம்மதியோடு அவர்கள் இருந்த பொழுது, அமைதியோடு வசித்துக் கொண்டிருந்த பொழுது, சுஜூதுக்கு அழைக்கப்பட்டது, ஆனால் மறுத்தவர்கள். யார் இவர்கள், யார் இவர்கள்? حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. தொழுகைக்கு வாருங்கள், தொழுகையின் பக்கம் விரையுங்கள், வெற்றியின் பக்கம் விரையுங்கள், வெற்றியின் பக்கம் விரையுங்கள். உங்களுடைய நெற்றியை அல்லாவிற்கு முன்னால் பணிய வைப்பதற்காக அல்லாஹ்வின் அடியார்களே, விரைந்து தொழுகையின் பக்கம் மாறுங்கள் என்று அல்லாஹ்வின் பக்கம் சுஜூதிற்கு அழைக்கப்பட்ட பொழுது, சுஜூது செய்ய மறுத்து தொழுகையை தவறவிட்டவர்கள் நாளை மறுமையில் அந்த ரஹ்மானுக்கு முன்னால் சுஜூது செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள். இதை விட மிகப்பெரிய நஷ்டம் உலகத்தில் என்ன? இதை விட உலகத்தில் மிகப்பெரிய இழிவு என்ன? இதை விட நாளை மறுமையில் மிகப்பெரிய நஷ்டம் என்னவாக இருக்கும்? அல்லாஹு அக்பர். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இமாம் முஸ்லிம் தரமுடைய ஹதீஸ், இன் பைனர் ரஜுலி வ பைனஷ் ஷிர்கி வல் குஃப்ரி தர்க்குஸ் ஸலா. ஒரு அடியானுக்கும் ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தர்க்குஸ் ஸலா, தொழுகையை விடுவதுதான். அதோடு சேர்த்து கேளுங்கள், இமாம் திருமிதி பதிவு செய்கிறார், அபூதாவூத் பதிவு செய்கிறார், நஸாஇ பதிவு செய்கிறார், இப்னு மாஜா பதிவு செய்கிறார்கள். அவ்வளவு கிரந்தங்களிலும் ஸஹீஹான ஹதீஸாக புரைதா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது, அல்லஹுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தர்கஹா ஃபக்கத் கஃபர். யமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகையை தவறவிடுவது, தொழுகையை விடுவதுதான். எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் தொழுகையை தவறவிடுவது. யார் தொழுகையை வேண்டுமென்றே தவறவிடுகிறானோ அவன் காஃபிராகிறான். இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா அறிஞர்களுடைய ஒன்று சேர்ந்த கருத்தும் என்ன தெரியுமா? தொழுகையை வேண்டுமென்றே, தொழுகையை வேண்டுமென்றே தெரிந்தும், தன் மீது தொழுகை கடமை என்று தெரிந்தும் வேண்டுமென்றே தொழுகையை விடுபவன், மறுப்பவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வெளியேறிய காஃபிர். ஆனால் அலட்சியத்தால், மறதியால், அல்லது பொடுபோக்கு தன்மையால் விட்டால் இவன் பாவத்தின் எல்லையை கடந்த மிகப்பெரிய பாவத்தை செய்தான். இந்த பாவம் இவனை குஃபரை நோக்கி அழைத்துச் செல்லும். இந்த இரண்டும் எவ்வளவு பெரிய ஃபத்வா! ஒரு பக்கம் குஃபர், ஒரு பக்கம் ஃபுசூக், ஒரு பக்கம் காஃபிர், இன்னொரு பக்கம் ஃபாசிக். இந்த இரண்டையும் அங்கீகரிக்கிறீர்களா? இந்த இரண்டில் ஒன்றை ஏற்றுக்கொள்ளவும் இந்த பூமியில் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? யதாரிக்க ஸலா, தொழுகை விடுபவரே, தொழுகை விடுபவரே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலாத்து. நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் விசாரிக்கப்படும் பொழுது, ஒரு அடியானுக்கு, ஒரு அடியானிடத்தில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை, நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் யார் விசாரிப்பார்கள், யார் விசாரிப்பார்கள்? அல்லாஹ் நேரடியாக விசாரிப்பான். அல்லாஹ்விற்கும் அந்த அடியானுக்கும் இடையே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய விசாரணையில் முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான். அமல்களில் ஃபஇன் ஸலஹத் ஃபக்கத் அஃப்லஹ வ அன்ஜஹ், அது சீராக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான், அவன் சீர்திருந்துவான், சீர்படுவான். அது சீர்கட்டுவிட்டால் ஃபக்கத் ஹாப வ ஹஸிர், நஷ்டமடைவான், இழிவடைவான்.
இமாம் தபராணி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா சஹீஹ் என்று இந்த ஹதீஸுக்கு தரம் கொடுக்கிறார்கள். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, நாளை மறுமையில் ஒரு அடியானுடைய அமலில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான். அது சீராக இருந்தால் மற்ற அமல்களும் சீராகும், அது கெட்டுவிட்டால் மற்ற அமல்களும் கெட்டுவிடும். தொழுகையை பாழாக்கினால் எல்லாவற்றையும் அவன் பாழாக்குவான். தொழுகை பாணானால் பாலானால் எல்லா அமல்களும் பாலாகும். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள், உங்களுடைய காரியங்களில் எனக்கு மிக முக்கியமானது தொழுகை. யார் இந்த தொழுகையை பாதுகாத்தானோ அவன் எல்லா அமல்களையும் தீனில் பாதுகாப்பான், யார் தொழுகையை பாலாக்கினானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா அமல்களையும் பாலாக்குவான். அஹமது ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அப்துல்லா இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை தொழுகை நினைவு கூர்ந்தார்கள். சொன்னார்கள், மன் ஹாஃபத அலைஹா, அந்த தொழுகை யார் பாதுகாக்கிறானோ, கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாதன் யௌமல் கியாமா, அது வெற்றியாக, அது வெளிச்சமாக, அது சாட்சியாக, அவனுக்கு உதவி செய்யக்கூடியதாக நாளை மறுமையில் வரும். வ மல்லம் யுஹாஃபில் அலைஹா யா தாரிக ஸலா, தொழுகி விடுபவனை கேள், ஒமல்லம் யுஹாஃபிழ் அலைஹா, அந்த தொழுகையை பாழாக்குவதை, தொழுகை யார் பாதுகாப்பதை தவறவிடுகிறானோ, யார் ஃபஜ்ரை தவறவிடுகிறானோ, யார் துஹரை தவறவிடுகிறானோ, யார் அஸ்ரை தவறவிடுகிறானோ, யார் மக்ரிபை தவறவிடுகிறானோ, யார் இஷாவை தவறவிடுகிறானோ, ஒமல்லம் யுஹாஃபிழ் அலைஹா, தொழுகையை பாதுகாப்பதை யார் தவறவிடுகிறானோ, லம் யகுன் லஹு நூருன், அவனுக்கு வெளிச்சமாகவோ, வலா நஜாத்துன் வலா புர்ஹானுன், அவனுக்கு வெற்றியாக உதவி செய்ய கூடியதாகவோ சாட்சியாகவோ வராது. வகான யௌமல் கியாமதி, நாளை மறுமையில் அவன் மஅ காரூன காரூனோடு, வ ஃபிரஊன ஃபிரஊனோடு, வ ஹாமான ஹாமானோடு, உபய் இப்னு கலஃப் என்ற கொடிய முனாஃபிக்கோடு அவன் எழுப்பப்படுவான். என்ன எச்சரிக்கை, என்ன எச்சரிக்கை! தொழுகையை தவறவிட்டால், தொழுகையை பாதுகாப்பதை தவறினால் யாரோடு, யாரோடு? பாவிகள் அல்ல, குற்றம் செய்தவர்கள் அல்ல, கொடிய முஷ்ரிக்குகள், காரூன் ஃபிரௌன் ஹமான் உபை இப்னு கலஃப். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னார்கள், அழகான முறையில் சொன்னார்கள். பாருங்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு தொழுகையை தவறவிடுபவன் ஃபிரௌனோடு எழுப்பப்படுவான். ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதிகாரத்திற்காக தொழுகையை விடுபவன் ஹாமானோடு எழுப்பப்படுவான். இந்த உலகத்தில் செல்வம் இருந்து, வசதி இருந்து, அழகான உலகத்துடைய ஆடம்பரங்கள் இருந்து தொழுகையை விடுபவன் காரூனோடு எழுப்பப்படுவான். உலகத்துடைய தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக தொழுகையை விடுபவன் உபை இப்னு கலஃபோடு எழுப்பப்படுவான். இந்த பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா? ஆனால் உண்மையான மூமின்கள் யார், உண்மையான வெற்றியாளர்கள் யார்? ரிஜாலுன் திஜாரத்துன் மூமின்கள் யார், சொர்க்கவாதிகள் யார், அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்கள் யார், அல்லாஹுடைய அருளுடையவர்கள் யார்? அந்த மனிதர்கள், அந்த மனிதர்களை வியாபாரமோ தொழிலோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹுவின் நினைவை விட்டவர்களை திருப்பாது, தொழுகையை விட்டும் திருப்பாது. உலகமெல்லாம் அவனுக்கு முன்னால் கொட்டப்பட்டாலும் ஒரு வக்துடைய தொழுகையை தவறவிடாமல் தன்னுடைய உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பான். இன்று எதற்காக தொழுகை விடப்படுகிறது? எதற்காக? தொழிலுக்காக, செல்வத்திற்காக, உலக ஆதாயத்திற்காக, குடும்ப நிகழ்ச்சிகளுக்காக, விளையாட்டிற்காக? அல்லாஹு அக்பர், எவ்வளவு காரணங்கள், எவ்வளவு காரணங்கள் தொழுகையை விடுவதற்கு. இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஹையா அலஸ் ஸலா, ஹையா அலல் ஃபலாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன்.
என்று அழைக்கப்படும் ஒவ்வொரு முறையும் ஐந்து நேரம் பள்ளியின் மூலமாக, முஅத்தினின் மூலமாக அல்லாஹ்வின் அழைப்பு. என்ன அர்த்தம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன அர்த்தம்? அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன். அழைக்கப்படும் உலக ஆதாயத்தை தேடுவதற்காக உலக மக்களோடு உட்கார்ந்து கொண்டிருப்பான், அல்லாஹு அக்பர். மறுப்பான், எனக்கு இவர்கள் தான் மிகப்பெரியவர்கள், அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்ல. மஆதல்லாஹ், ஐயாது பில்லா. ஆம், அல்லாஹு அக்பர் என்று சொன்னதற்கு பிறகு உன் உலக ஆதாயத்தை விடவில்லை என்றால், அல்லாஹு அக்பர் என்று சொன்னதற்கு பிறகு குடும்பத்தை நீ விடவில்லை என்றால், அல்லாஹு அக்பர் என்று சொன்னதற்கு பிறகு உன் உறக்கத்தை நீ விடவில்லை என்றால், அல்லாஹு அக்பர் என்று சொன்னதற்கு பிறகு உலகத்துடைய விளையாட்டுகளை, வீண் நேரங்களை விடவில்லை என்றால், உனக்கு அல்லாஹுவை விட இவைதான் உனக்கு மிகப்பெரியது. எது மிகப்பெரியது? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தொழுகைக்கு நான் எண்ணுகிறேன், நான் விரும்புகிறேன் ஒருவரை பள்ளியில் இமாமாக நிறுத்திவிட்டு. இமாம் புகாரி பதிவு செய்கிறார், அபூ ஹுரைரா அவர்கள் கூறுவதாக, ஒருவரை பள்ளியில் இமாமாக நிறுத்திவிட்டு, யாரெல்லாம் தொழுகைக்கு வராமல் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, உஹாலிஃபு இலா மனாஸில் கௌமின் லா யஷ்ஹதுன ஸலா ஃஹர்ரிக் அலைஹிம், அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க வேண்டும் என்று. தொழுகைக்கு வராமல் அதானுக்கு பிறகும் வீடுகளில் தங்கி இருப்பவர்கள், தொழுகைக்கு வராமல் ஹையா அலஸ் ஸலா என்ற அழைப்பிற்கு பிறகும் தொழுகைக்கு தயாராக ஆகாதவர்களுடைய வீடுகளை எரிக்க என் மனம் நாடுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் வம அர்ஸல்லாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அந்த ரஹ்மத்துடைய, அந்த அருளுடைய நாவிலிருந்து எவ்வளவு பெரிய எச்சரிக்கையின் வார்த்தை, எவ்வளவு பெரிய கோபத்தின் வெளிப்பாடு. ஆனால் எந்த உணர்வும் இல்லாமல் இன்று முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், லைஸ ஸலாதுன் அஸ்கல அலல் முனாஃபிகீனா மினல் ஃபஜ்ரி வல் இஷா, முனாஃபிக்குகளை தவிர வேறு யாருக்கும் சிரமமான தொழுகை இல்லை, இஷாவுடைய தொழுகையும் கேளுங்கள், ஃபஜ்ருடைய தொழுகையும். யாருக்கு சிரமம்? யாருக்கு சிரமம்? யாருக்கு சிரமம்? முனாஃபிகீன், நரகத்துடைய முதல் தட்டில் வேகக்கூடிய மனிதன், முனாஃபிக், நயவஞ்சகன், இவனுக்கு சிரமம் ஃபஜ்ருடைய தொழுகை, இவனுக்கு சிரமம் இஷாவுடைய தொழுகை. ஆனால் இன்று பெரிய தாயியாக இருப்பார், பெரிய அழைப்பாளராக இருப்பார், பெரிய மார்க்க சேவை செய்வார், உலகத்துடைய செல்வத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக கொடுப்பார், இன்று மரணமானால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், சொர்க்கம் நுழைவோம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார், ஃபஜ்ரை துலாமல் உறங்கிக் கொண்டிருப்பார். இவரை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், அவன் தன்னை மூமினாக எண்ணிக்கொண்டாலும், அவன் தன்னை சொர்க்கவாதியாக எண்ணிக்கொண்டாலும், இவன் முனாஃபிக், சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக, அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு பார்வை தெரியாதவர் வந்தார். பார்வை உள்ளவர்களை கேளுங்கள், அல்லாஹுடைய கண்ணுடைய அருள் பெற்றவர்களை கேளுங்கள், பார்வை இல்லாதவர் வந்தார். அல்லாஹுடைய தூதரே, தொழுகைக்கு என்னால் தனியாக வர முடியவில்லை, என்னை தாங்கி வருவதற்கு யாரும் இல்லை, நான் வீட்டில் தொழலாமா, எனக்கு அனுமதி உண்டா? அல்லாஹுடைய தூதர் முதலிலே அனுமதி கொடுத்தார்கள். அவர் திரும்பி செல்லக்கூடிய நேரத்தில் அழைத்தார்கள், வா, இங்கே வா, ஹல் தஸ்மஉன் நிதா, ஹல் தஸ்மஉன் நிதா, உனக்கு அதானுடைய சப்தம் கேட்கிறதா, உங்கள் காதுகளில் அதானுடைய சப்தம் கேட்கிறதா? பார்வை இருந்து அந்த சஹாபி சொன்னார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி என்றால் ஃபஅஜிப், ஃபஅஜிப், நீ அதற்கு பதிலளி, அதற்கு ஆஜராகு, ஜமாத்தோடு தொழு. கண் தெரியவில்லை என்றாலும், உன்னை அழைத்து வர பள்ளிக்கு யாரும் இல்லை என்றாலும், தொழுகையை தவற விடுவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. யதாரிக ஸலா, அல்லாஹு அக்பர். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மரணத்துடைய நேரத்திற்கு முன்னால் சில வசியத்தை, சில அறிவுரைகளை நம்முடைய சமூகத்திற்கு சொன்னார்கள்.
மரணத்துடைய நேரத்திற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலா வ மா மலகத் ஐமானுக்கும், தொழுகை தொழுகை என் சமுதாயமே தொழுகை, தொழுகையை பாதுகாருங்கள். முஹம்மது ரசூலுடைய எதிர்பார்ப்பு, உனக்காக அனுப்பப்பட்ட தூதருடைய எதிர்பார்ப்பு, தொழுகையை விடுபவனே உனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பியது நீ வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக, உன் மரண நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழியப்பட வேண்டும் என்பதற்காக, கபரில் மன் ரப்புக ரப்பி அல்லாஹ் வ மா தீனுக தீனில் இஸ்லாம் மாதா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னும் கபரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்காக, மறுமையில் விசாரணை உனக்கு எளிதாகுவதற்காக, சொர்க்கத்தில் நீ பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக, முஹம்மது ரசூல் போன்ற மிக உயர்ந்த மனிதர்களோடு நீ வாழ வேண்டும் என்பதற்காக முஹம்மது ரசூல் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்த்தது அஸ்ஸலா. அல்லாஹ் பாதுகாப்பாடாக, எப்போது துளப்போகிறாய், எப்போது நிலைநாட்டப் போகிறாய், எப்போது பள்ளிக்கு செல்லப் போகிறாய், எப்போது அந்த ரப்புக்கு முன்னால் அடிமை என்ற தன்மையை வெளிப்படுத்தப் போகிறாய், எப்போது அந்த ரப்புக்கு முன்னால் சுஜூதில் விழப்போகிறாய், எப்போது அந்த ரப்பை அழைக்கப் போகிறாய் அல்லாஹு அக்பர் என்று, எப்போது அழைக்கப் போகிறாய் சுப்ஹான ரப்பியல் அலா சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று எப்போது அழைக்கப் போகிறாய், எப்போது ரப்பி கஃபிர்லி என்று கேட்கப் போகிறாய், எப்போது தக்பீர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் யா அல்லாஹ் அகில உலகத்தை படைத்தவரே உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே அல்லாஹ் கூறுவதாக, கால் அல்லாஹ் ஹமிதனி அப்தி, இந்த அடியான் சொல்கிறான் அடியான் என்னை புகழ்கிறான், அல் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹ் கூறுகிறான் அஸ்னா அலைய அப்தி, இந்த அடியான் என்னை துதிக்கிறான், மாலிகி யௌமித்தீன் என்ற அடியான் ஓதும் போது அல்லாஹ் கூறுகிறான் மஜ்ஜதனி அப்தி, எப்போது அல்லாஹ்வோடு பேசப் போகிறாய், தொழுகை. கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைவார்கள். வெற்றியை தேடுபவர்களே, உலகத்தில் வெற்றியை தேடுபவர்களே, குடும்பத்தில் வெற்றியை தேடுபவர்களே, இந்த உலக வாழ்வுடைய கஷ்டங்களில் வெற்றியை தேடுபவர்களே, யார் அந்த வெற்றியான மூமின்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். ஹுஷூ உள்ளத்தால் அல்லாஹ்வை எஞ்சக்கூடிய தன்மை. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினால் உலகமெல்லாம் ஓடிவிடும். உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரியவனா, உலகம் மிகப்பெரியதாக என் உள்ளத்தில் இருக்கிறதா என்ற சந்தேகம் இருக்கிறதா, உங்களுக்கு என் மார்க்கம் மிகப்பெரியதா அல்லது இந்த உலகம் மிகப்பெரியதா என்ற சந்தேகம் இருக்கிறதா, இருக்கிறதா? தொழுகைக்கு சென்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுங்கள். தக்பீர் கட்டும் பொழுது அல்லாஹும் தீனும் நினைவுக்கு வந்தால் உங்கள் உள்ளத்தில் அல்லாஹும் தீனும் மிகப்பெரியதாக இருக்கிறது. உலகத்தில் தக்பீர் கட்டியவுடன் உங்கள் வேலையும் உங்கள் தொழிலும் உங்களுடைய வியாபாரம் உங்கள் குடும்பம் உங்களுடைய உலக வாழ்வு முன்னுக்கு வந்தால் உங்களுடைய உள்ளத்தில் இன்னும் அல்லாஹ் மிகப்பெரியவனாக மாறவில்லை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் முடிக்கிறான், வல்லதீனஹும் அலா ஸலவாதிஹிம் யுஹாஃபிதூன், அந்த மூமின்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள். உலாஇகஹுமுல் வாரிசூன், அவர்கள் வாரிசுதாரர்கள். எதற்கு யா அல்லாஹ்? அல்லதீன யரிதூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் வாரிசுதாரர்கள். அல்லாஹ் அதில் எம்மை கொண்டு போய் சேர்ப்பானாக. தொழுகை விடுபவரே, புதுப்பி உன் வாழ்க்கையை. தொழுகை விடுபவரே, இதோ உனக்கு முன்னால் நன்மையின் வாசல்களும் தீமையின் வாசல்களும், இதோ உமக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதருடைய நற்செய்திகளும் அல்லாஹுடைய தூதருடைய எச்சரிக்கைகளும், இதோ உமக்கு முன்னால் சொர்க்கத்தின் அழைப்பும் நரகத்தின் அழைப்பும், இதோ உனக்கு முன்னால் வெற்றியின் அழைப்பும் தோல்வியின் அழைப்பும், எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த நிமிடம் முடிவு செய். அல்லாஹ் வேண்டுமா, இந்த உலக வாழ்க்கையின் வெற்றி வேண்டுமா, முடிவு செய். அல்லாஹ் வேண்டுமா, உலகம் வேண்டுமா, அல்லாஹுடைய தூதர் வேண்டுமா, இந்த உலகம் வேண்டுமா, இந்த உலகத்தின் வெற்றி வேண்டுமா, இந்த உலகத்தின் தோல்வி வேண்டுமா, மறுமையில் வெற்றி வேண்டுமா, மறுமையின் தோல்வி வேண்டுமா, சொர்க்கம் வேண்டுமா, நரகம் வேண்டுமா, இவற்றை எல்லாம் நீ முடிவெடுப்பதற்கு இந்த அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொர்க்கமும் அல்லாஹுடைய அன்பும் அல்லாஹுடைய அருளும் உனக்கு வேண்டும் என்றால் அஸ்ஸலா, இதோ உனக்கு முன்னால் தொழுகை, இதோ உனக்கு முன்னால் பள்ளிவாசல்,
இதோ உன்னுடைய காதுகளில் ஹையால சலா ஹையால ஃபலாஹ் என்ற அழைப்பு. அல்லாஹ் வேண்டாம், உலகம் போதும், ரசூல் வேண்டாம், தீன் வேண்டாம், சொர்க்கம் வேண்டாம், கபருடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டாம், மறுமையில் விசாரணை எளிதாக வேண்டாம். தொழுகையை விடு, விடு தொழுகையை. அலட்சியப்படுத்து, அல்லாஹ் உன்னை அலட்சியப்படுத்தி விடுவான். அல்லாஹ் உன்னை மறந்து விடுவான். அல்லாஹுடைய நினைவை மறந்தவர்களை மறுமையில் குருடனாக அல்லாஹ் எழுப்புவான். அவன் கேட்பான், யா அல்லாஹ், பார்வை உள்ளவனாக இருந்தேன், குருடனாக ஏன் எழுப்பினாய்? இப்படித்தான் எனக்கு முன்னால் என்னுடைய வசனங்கள் உனக்கு வந்தது, உனக்கு முன்னால். ஆனால் நீ மறந்தாய், இந்த தினம் மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். எழுந்திருங்கள் மூமின்களே, உங்கள் வாழ்க்கையின் பக்கங்களை புதிய பக்கங்களாக மாற்றுங்கள். உங்கள் உறக்கத்திலிருந்து எழக்கூடிய முதல் நேரம் பஜ்ருடைய நேரம். உங்கள் உறங்குவதற்கு கடைசியாக நீங்கள் இருக்கக்கூடிய நேரம் இஷாவுடைய நேரம். எந்த காரணத்திற்காகவும் எதற்காகவும் தொழுகையும் தொழுகையுடைய நேரங்களையும் தொழுகையுடைய ஜமாஅத்தையும் தவறவிடாமல் நன்மையில் விரையுங்கள். இஹ்லாஸோடு தொழுகையில் விரையுங்கள். இஹ்லாஸோடு முஹம்மது ரசூலுல்லா மரண படுக்கையுடைய நேரத்தில் இரண்டு சஹாபாக்களை அழைத்து தங்கள் இரண்டு சஹாபாக்களுடைய தோள்மாட்டிலும் கரங்களை போட்டு பூமியில் கால்களை தர தரவனை இழுத்து சென்ற நிகழ்வை கேட்கவில்லையா? உமர் இப்னுல் கத்தாப் தான் இறக்கப்படக்கூடிய நேரத்தில், குற்றப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த நேரத்தில் தொழுகைக்கு அழைப்பு விடப்பட்ட பொழுது, நஅம் நஅம் லா ஹஸ்ஸ ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா, ஆம் ஆம், தொழுகை விடுபவனுக்கும் இஸ்லாமிற்கு இஸ்லாமில் எந்த பங்கும் இல்லை என்று கூறி உமர் இப்னுல் கத்தாப் தொழுகை நிறைவேற்றியதை கேட்கவில்லையா? அல்லாஹ் பாதுகாப்பானா? எழுந்திருங்கள் மூமின்களே, உறக்கத்தை அல்லாஹ்விற்காக தியாகம் செய்யுங்கள். தொழுகையுடைய நேரத்தில் அல்லாஹ்விற்காக தியாகம் செய்யுங்கள். உலகத்துடைய எந்த அலுவலையும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பிற்கு பிறகு ஆக்காதீர்கள். அல்லாஹ் எம்மை சீர்படுத்தட்டும், அல்லாஹ் எம்மை ஒழுங்குபடுத்தட்டும், அல்லாஹ் எம்முடைய தொழுகையை சீராக்கட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், ரப்பி ஜஅல்லி முகீமஸ் ஸலா. அல்லாஹ் ஹலீலுல்லாஹ் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், தொழுகையை நிலைநாட்டுபவனாக என்னையாக்கு. கேல் அல்லாஹ் இடத்திலே, யா அல்லாஹ், தொழுகையை நிறைவேற்றுபவனாக ஆக்கு. உலகத்துடைய எல்லா காரியங்களையும் அலுவல்களையும் விட இந்த தொழுகையின் உள்ளத்திற்கு நெருக்கமாக ஆக்கு. ஹையால சலா என்று சொன்னால் உலகமெல்லாம் என் கண்களில் இருந்து மறைந்துவிடும்படியா அல்லாஹ் ஆக்கு. இந்த தொழுகையின் கண்ணின் குளிர்ச்சியாக ஆக்கு, என் வாழ்வின் வெளிச்சமாக ஆக்கு. இதை கொண்டு மரண நேரத்திலும் கபரிலும் மறுமையிலும் சொர்க்கத்திலும் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணையக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்து உன் பொருத்தத்தை அல்லாஹ் எனக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். சுஜூதில் அல்லாஹிற்கு மிக நெருக்கமான நிலைமை அது. அல்லாஹ் எமக்கு உதவி செய்யட்டும். இனிமேல் தொழுகையை தவறவிட மாட்டேன், இனிமேல் தொழுகையை தவறவிட மாட்டேன், இனிமேல் தொழுகையை தவறவிட மாட்டேன். தொழுகைக்கு என் உயிரை விட முக்கியத்துவத்தை தருவேன். உறுதியேற்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு உதவி செய்யட்டும். அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டும். எம்முடைய வாழ்வின் பழைய பக்கங்களை அல்லாஹ் அழித்து புதிய பக்கங்களை தொழுகையை கொண்டு நிரப்புவதற்கல்லாஹ் உதவி செய்யட்டும். அல்லாஹ் அருள் செய்வானாக. அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.